தமிழ் மக்களுக்கு வணக்கம். எனக்கு திருப்பி லேட்டஸ்ட் அப்படியே கொடுக்க வேண்டியதாக இருக்குது, பிகாஸ் செந்தில் பாலாஜியோடைய விவகாரம் திருப்பி திருப்பி செந்தில் பாலாஜின்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. செந்தில் பாலாஜியோடைய விவகாரத்தை டெய்லி ஒரு டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது, ஸோ நானும் அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போது லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னாக்கா, நேற்றுக்கு அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ள நிலையில் நாளை அவர்களுடைய வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது. நாளை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இவங்க அந்த வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தை நாடுவார்கள் அப்படின்றது வரைக்கும் காவேரி மருத்துவமனையிலேருந்து ஒரு மயான அமைதி இருந்தது. இனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா காவேரி மருத்துவமனையிலேருந்து ஒரு அமைதி தான் இருக்குது. எந்த விதமான ஒரு புல்லட்டனும் வரல, மெடிக்கல் புல்லட்டன் எதுவுமே வரல. ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் மட்டும் நேற்று, அதாவது உச்சநீதிமன்றத்திற்கு அமலாக்கத்துறை சென்று விட்டது அப்படின்ற தகவல் வந்ததுக்கு அப்புறம் 21ஆம் தேதி இந்த விசாரணைக்கு இந்த வழக்கு எடுக்கப்படும், அப்போ மதியம் மாதிரி விசாரணைக்கு எடுக்கப்படும் வந்த உடனே இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவருக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி, இதய அறுவை சிகிச்சை நடத்தப்படும், அதுவும் இன்னைக்கு 21ஆம் தேதியே நடத்தப்படும். இது எப்படி இருக்கு பாருங்க. அதாவது செந்தில் பாலாஜிக்கு அறுவை சிகிச்சை நடத்த வேண்டுமா நடத்தக்கூடாதா என்று முடிவு செய்வது மருத்துவர்களாக தெரியவில்லை. அமலாக்கத்துறையின் ஒவ்வொரு முடிவும் தான் செந்தில் பாலாஜிக்கு என்ன மாதிரி சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு முடிவெடுப்பதாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அவர் கைது செய்யப்பட்டு, அதாவது அவர் கைது செய்யப்பட்டு ஓமந்தூரா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே அந்த கைது உறுதியாக்கப்பட்டு அதுக்கப்புறம் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 90% பிளாக், 80% பிளாக் இப்படின்லாம் பேசப்பட்ட நிலையிலும் கூட அதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் மருத்துவர்கள் வந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கணும்னு அறிக்கையை தான் கொடுக்குறாங்களே தவிர யாரும் சிகிச்சை அளித்ததாக தெரியவில்லை. சிகிச்சை அளித்திருந்தால் இங்கே மெடிக்கல் ரிப்போர்ட் வந்திருக்கணும். எந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இதுவரைக்கும் வெளியில் வரல. இதில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறைக்கு சரியான அனுமதியை வழங்கியிருக்கிறார்களா மருத்துவர்கள்னா அதுவும் இல்லை என்று தான் தகவல்கள் வருகின்றன. அதாவது அவருடன் கோஆப்ரேட் செய்வதற்கு, அவருடன் பேசுவதற்கு கூட மருத்துவர்கள் அனுமதிக்க மறுக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இல்லை அவர் ரொம்ப ப்ரெஷர் போட்டிங்கன்னா அவருக்கு இன்னும் காம்ப்ளிகேஷன் ஆகும், இப்படிலாம் பேசுகிறாங்க. ஸோ ரொம்ப கிளியராக எதையோ மூடி மறைப்பதற்காக இவர்கள் பிரயத்தனப்படுகிறார்கள் அப்படின்றது நமக்கு நல்லா தெளிவாகிறது. அதைத்தான் நான் நேத்திக்கு சொன்னேன். நான் இந்த செந்தில் பாலாஜி விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் உருக்களிக்க வேண்டும் என்று அந்த தேர்தல் சமயத்தில் இதை பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் திமுக கையாளுகின்ற யுக்திகள், அதாவது செந்தில் பாலாஜியுடைய கைதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற யுக்திகளாக இருக்கட்டும், அல்லது செந்தில் பாலாஜியையே எப்படியெல்லாம் வந்து தங்களுடைய கஸ்டடியில் வைத்துக் கொள்வது என்பதற்கு அந்த குடும்பம் எடுக்கின்ற அந்த வழிமுறைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே மேலும் 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 சந்தேகத்தை அவர்களை நோக்கித்தான் செலுத்துகிறது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்கிறார்களா இல்லையா அப்படின்றது கூட எனக்கு என்னால் ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியல. பட் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாகிறது, எல்லாமே ரியாக்ஷனாக தான் இருக்குது, எதுவுமே ப்ரோஆக்டிவாக இல்லை அப்படின்றது தெரியுது. எப்பவுமே டெவலப்மெண்ட்டில் ரியாக்ஷன் மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. அப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவர்களை விட ஒருபடி முன்னே தான் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றது தெரியுது. என்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு முடிவெடுக்கிறாங்க, உடனே இவங்க அதுக்கு ஒரு பதில் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே இருக்கு. அது சிக்கி இருக்கிறதுனால காரணமாகத்தான் அவங்க போல்டாக அந்த முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்க துணிச்சலாக ஒரு ஹைகோர்ட் ஆர்டரை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போகணும்னா வலுவான காரணங்கள் இருக்கணும். வீம்புக்கு போகிறதெல்லாம் விட்டுருங்க, பட் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மாதிரியான ஒரு ஒரு துறை போகுது அப்படின்னா வலுவான காரணங்கள் இல்லாமல் அவங்க போக மாட்டாங்க. அப்போ அந்த வலுவான காரணங்கள் இருக்கா அப்படின்னா இவங்களோட பிஹேவியரே அதைத்தான் சொல்லுது. ஏன் வந்து ஒரு கஸ்டடிக்கு கொடுத்துருக்காங்க, 8 நாட்கள் கஸ்டடிக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து ஒத்துழைக்க மறுக்கிறார். இந்த மருத்துவமனை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த மருத்துவமனை யார் வந்து அரசியல் பின்னணி கொண்டதாக இருக்கிறது, அரசியல் பின்னணியாக இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை சரியான தகவல்களை, இவர் சார்ந்த மருத்துவ தகவல்களையாவது வழங்கியிருக்கணும் அமலாக்கத்துறையிடம், அதையும் வழங்க மறுக்கிறது. அவர்களும் அதிகாரப்பூர்வமாக வெளியே வந்து இந்த தகவலையும் சொல்ல மறுக்கிறார்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் ரொம்ப மிக பெரிய பாடகர், தலைச்சிறந்த பாடகர்னு கூட சொல்வேன். அவர் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார், அவர் குறித்த மருத்துவ புலட்டன்ஸ் வந்துட்டே இருந்து நான் இன்ஃபேக்ட் அவரோட மகனை கூட கேள்வி கேட்டேன், பொதுவில் தான் கேள்வி கேட்டேன், அதாவது நீங்கள் எதற்காக இதை செய்கிறீர்கள், ஒருவருடைய தனிப்பட்ட சிகிச்சை சார்ந்த விஷயங்களை ஏன் வந்து நீங்கள் பொதுவில் வைக்கணும் கூட கேள்வி கேட்டேன். பட் அவர் சொன்ன விளக்கம் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தது. என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ரசிகர்கள் இருக்காங்க லட்சக்கணக்கான, சொல்ல வேண்டும் என்றால் எஸ்பிபிக்கெல்லாம் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருப்பாங்க, இப்போ கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, இந்த ரசிகர்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது, அவருக்கு எப்படி இருக்குது உடல்நிலைன்னு, அதனால் நான் வந்து சொன்னேன் அப்படின்ட்டு உள்ளபடியே அதை ஏற்கிறேன். ஆனால் அந்த மருத்துவமனையோட பெயரை குறிப்பிட்டு பேசி அவர்களுக்கு ஒரு விளம்பரம் தேடித்தர வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுன்றது வேறு விஷயம்.
பட் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இங்கே ஒரு அமைச்சர் 8 கோடி தமிழர்களுக்கும், அதாவது தமிழ்நாட்டில் வசிக்கின்ற 8 கோடி மக்களுக்கும் அவர் தான் அமைச்சர் என்கிற பொழுது அவருடைய நிலை என்ன அப்படின்றதே நீங்கள் இருட்டில் வைப்பீர்கள் என்றால் உள்ளபடியே அதை ஏற்க முடியுமா என்றால் முடியாது. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்து அவர் அப்பலோவில் இருந்த பொழுது அவருடைய போட்டோவை வெளியிடுங்கள் என்று கேட்டவர்கள் இந்த திமுக. இப்போது நீங்கள் நடத்தக்கூடிய அறுவை சிகிச்சை நடத்த போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடத்த போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் செந்தில் பாலாஜியோடைய ஃபோட்டோ எதுவுமே வெளியில் வரல அவர் காவேரி மருத்துவமனைக்கு சென்ற பிறகு? அப்போ இந்த சந்தேகங்கள்லாம் எழுப்பினமா வேண்டாமா, பொதுமக்கள் எழுப்பினமா வேண்டாமா? சமூக ஆர்வலர்கள் அன்றைக்கு எழுப்பினார்களே செல்வி ஜெயலலிதாவுடைய ஃபோட்டோவை கொடுங்க வீடியோவை கொடுங்கன்னு கேட்டவர்கள் இன்றைக்கு ஏன் கேட்க மறுக்கிறார்கள், இன்றைக்கு ஏன் மௌனம் காக்கிறார்கள்? இந்த கேள்வியெல்லாம் வரணும். ஏனென்றால் நாம் இந்த தமிழகம் அண்ணா நகர் ரமேஷையும் பார்த்திருக்கிறது, சாதிக் பாட்சாவையும் பார்த்திருக்கிறது. இவர்கள் இந்த குடும்பம், இந்த கேடுகட்ட கருணாநிதி குடும்பம், திரும்பவும் சொல்கிறேன் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறேன், வேணும்னா வழக்கு போட்டுக்க, இந்த கேடுகட்ட கருணாநிதி குடும்பம் எந்த நபரையும் பலிகடாவாக்குவதற்கு தயங்க மாட்டார்கள். மாணவர் உதயகுமாரிலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், பாருங்கள் ஆம்புலன்ஸ் சத்தம் கூட ஆமான்னு சொல்லுது. அதனால் எங்களுக்கு உண்மையிலேயே செந்தில் பாலாஜியின் உயிர் மீது ஆதங்கம் இருக்கின்ற காரணத்தினால இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்புகிறோம். நீங்களும் பொதுமக்களாகிய நீங்களும் இதையெல்லாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க பாருங்கள், எல்லாமே ரியாக்ஷன் தான், எதுவுமே ஆக்ஷன் கிடையாது. ஒரு விஷயத்திலிருந்து எப்படியெல்லாம் தப்பிப்பது என்று உலகத்துக்கே கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால தான் இவர்களை விஞ்ஞானபூர்வமான திருடர்கள் அப்படின்னு சர்க்காரி அன்றைக்கே சொன்னார். நன்றி, வணக்கம்.